IVM. It's story time. ஒரு இளவரசனுக்கும் ஒரு அடிமைக்கும் நடந்த போட்டியில ஆட்சி அதிகாரம் யாரோட கைக்கு கிடைச்சதுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. முன்ன ஒரு காலத்தில் கோதாவரி நதியோட தென் பகுதியில் கந்தர்வபுரின்னு ஒரு சின்ன நாடு இருந்துச்சு. அந்த நாட்டுக்கு மகேந்திரவர்மன் ராஜசேகரவர்மன்னு ரெண்டு பேர் இளவரசர்களாக இருந்தாங்க. மகேந்திரவர்மனுக்கு தன்னோட தம்பி ராஜசேகரவர்மன் மேலே அளவு கடந்த அன்பு இருந்துச்சு. பட்டத்து இளவரசனாக மகேந்திரவர்மன் இருந்ததுனால அடுத்த ராஜா ஆகறதுக்கான வாய்ப்பு அவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் மகேந்திரவர்மனுக்கு தன்னோட தம்பி ராஜசேகரவர்மனை கந்தர்வபுரிக்கு ராஜா ஆக்கி பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. அவர் ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட, எனக்கு கந்தர்வபுரி நாட்டுக்கு ராஜா ஆகணும்னு ஆசை இல்லை, தம்பி ராஜசேகரவர்மனே இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கட்டும், நான் ஒரு 1000 வீரர்களை மட்டும் கூட்டிக்கிட்டு இந்த நாட்டை விட்டு போக போறேன். அந்த 1000 வீரர்களோட உதவியோட என்னால் ஒரு பெரிய நாட்டை உருவாக்க முடியும். அப்படி ஒரு நாட்டை உருவாக்கி அதுக்கு நான் ராஜா ஆனதுக்கு அப்புறம்தான் இந்த நாட்டுக்குள்ள திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1000 வீரர்களை மட்டும் கூட்டிக்கிட்டு கந்தர்வபுரி நாட்டிலேருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு மகேந்திரவர்மனை பத்தி எந்த தகவலும் இல்லை. அவர் விருப்பப்பட்ட மாதிரியே கந்தர்வபுரி நாட்டுக்கு ராஜசேகரவர்மன் ராஜா ஆகி ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்படியே 25 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இந்த 25 வருஷத்துல ராஜசேகரவர்மனுக்கு திருமணமாகி இளம்பருதி, இளமாறன், இளங்குமரன்னு 3 இளவரசர்கள் அந்த நாட்டுக்கு இருந்தாங்க. 1000 வீரர்களோட கிளம்பி போன மகேந்திரவர்மன் நர்மதை நதிக்கு வடக்கு பக்கமா ஒரு மிகப்பெரிய நாட்டை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு ராஜசேகரவர்மனுக்கு தகவல் மட்டும் வந்துச்சு. மகேந்திரவர்மனுக்கும் திருமணமாகி திலகவதின்னு ஒரு மகள் இருக்கிறதா ராஜசேகரவர்மனுக்கு தெரிய வந்துச்சு. இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அப்ப போக்குவரத்து வசதிகள் எல்லாம் கிடையாதுங்கிறதுனால மகேந்திரவர்மனும் ராஜசேகரவர்மனும் இந்த 25 வருஷத்துல ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. ஆனா ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல கடித தொடர்பு மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் மகேந்திரவர்மனோட கடிதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு தூதன் ராஜசேகரவர்மனை பார்க்கறதுக்காக வந்திருந்தான். மகேந்திரவர்மன் அந்த கடிதத்துல, எனக்கு இப்ப ரொம்ப வயசாயிட்டதுனால நோய்வாய்ப்பட்டு அடிக்கடி படுத்த படுக்கை ஆயிடுறேன், என்னோட மகள் திலகவதிக்கும் இன்னும் திருமணமாகல, அவளோட திருமணம் முடிஞ்சு அவ வேற நாட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் இந்த மகேந்திரபுரி நாட்டை யார் ஆட்சி செய்ய போறாங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையாத்தான் இருக்கு. நீ உன்னோட 3 பையன்கள்ல நல்ல திறமைசாலியும் நாடாள தகுதியும் இருக்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்து தயவு செஞ்சு உடனே மகேந்திரபுரிக்கு அனுப்பி வை. இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிற இந்த நாட்டை எனக்கு அப்புறம் அவன்தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எழுதியிருந்தாரு. ராஜசேகரவர்மன் அந்த கடிதத்தை தன்னோட 3 பையன்களுக்கும் படிச்சு காட்டினாரு. உங்க பெரியப்பா மகேந்திரவர்மனை நீங்க 3 பேருமே நேர பார்த்ததில்ல, அவரோட நாடு மகேந்திரபுரி ரொம்ப வளத்தோட இருக்கிற ஒரு மிகப்பெரிய நாடு, அவருக்கு அப்புறம் அந்த நாட்டுக்கு ராஜா ஆகறதுக்கு உங்க 3 பேர்ல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்ப சொல்லி இருக்காரு. நான் உங்க 3 பேரையும் சமமான திறமையில பாக்கறதுனால மகேந்திரபுரி நாட்டுக்கு ராஜா ஆகறதுக்கு உங்க 3 பேர்ல யாருக்கு விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் இப்ப உங்களை வர சொல்லி இந்த கடிதத்தை உங்ககிட்ட படிச்சு காட்டியிருக்கேன். யாருக்கு விருப்பம் இருக்குன்னு இப்ப நேரடியா எங்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டாரு. மகேந்திரபுரி நாடு கந்தர்வபுரியை விட பல மடங்கு பரப்பளவுல பெரிய நாடு அப்படின்னு இளம்பருதி கேள்விப்பட்டிருந்தான். அதனால இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி, நீங்க என்ன தக்க பாதுகாப்பு வசதிகளோட அனுப்பிவிட்டா இப்பவே மகேந்திரபுரிக்கு கிளம்புறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ராஜசேகரவர்மன் உடனே அவங்கிட்ட, ஒரு நாட்டை பாதுகாக்கிறதுக்காக கிளம்பி போக போற நீ உன்ன பாதுகாப்பு வசதிகளோட நான் அனுப்பி வைக்கணும்னு எதிர்பார்க்கிற,
நீ தனியாத்தான் அந்த நாட்டுக்கு போகணும். நம்ம குதிரை லாயத்துக்கு போய் உனக்கு பிடிச்ச குதிரையை எடுத்துக்கோ. ஆயுத சாலையிலேந்து உனக்கு தேவையான ஆயுதங்களையும் உன்னோட வழி செலவுக்கு தேவையான பொற்காசுகளையும் எடுத்துக்கிட்டு உன்னோட பயணத்துக்கு தயாராகு அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்ன மாதிரியே இளம்பருதியும் ஒரு குதிரையை தேர்ந்தெடுத்து தனக்கு வேண்டிய ஆயுதங்களையும் வழி செலவுக்கு தேவையான பணத்தையும் எடுத்துக்கிட்டு மகேந்திரபுரிக்கு கிளம்பினான். அது வரைக்கும் இளம்பருதியும் மகேந்திரவர்மனும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்ததில்லைங்கிறதுனால ராஜசேகரவர்மன் ஒரு அறிமுக கடிதத்தை எழுதி அதில் அரசு முத்திரையை வச்சு அதை இளம்பருதி கிட்ட கொடுத்தாரு. இந்த கடிதத்தை மகேந்திரவர்மன் கிட்ட கொடுத்து உன்னை நீயே அறிமுகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அவனா அனுப்பிவிட்டாரு. மகேந்திரபுரிக்கு ராஜா ஆக போற கனவோட இளம்பருதி அந்த நாட்டிலேருந்து தன்னோட குதிரையில கம்பீரமா கிளம்பினான். இளம்பருதி கிளம்பி போனதுக்கு அப்புறம் ராஜசேகரவர்மன் அவனோட திறமையையும் வீரத்தையும் சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு. மகேந்திரபுரி மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு ராஜா ஆகணும்னா அதுக்கான திறமையும் வீரமும் தன்னோட பையனுக்கு இருக்காங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட அவர் அரண்மனைக்குள்ள போய் நகர சோதனைக்கு போறதா அமைச்சர்கள் கிட்ட சொல்லிட்டு அரண்மனையில இருந்த ஒரு சுரங்க வழியா ரகசியமா தப்பிச்சு வெளியே வந்தாரு. அங்க அவருக்கு தயாரா ஒரு உயர்ந்த ரக குதிரை காத்துக்கிட்டு இருந்துச்சு. அரண்மனையில அந்த சுரங்க வழி இருந்தது ராஜசேகரவர்மாவுக்கும் ரெண்டு மூணு நம்பிக்கையான வீரர்களுக்கும் மட்டும்தான் தெரியும். கந்தர்வபுரியிலேந்து மகேந்திரபுரிக்கு போகிறதுக்கு நடுவுல ஒரு காட்டார கடந்துதான் போகணும். அந்த காட்டாருக்கு வெறும் ஒரு மூங்கில் பாலம் மட்டும்தான் இருந்துச்சு. கரடி மாதிரி தோற்றம் தரக்கூடிய ஒரு உடைய போட்டுக்கிட்டு ராஜசேகரவர்மன் அந்த மூங்கில் பாலம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. மூங்கில் பாலத்தை கடந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இளம்பருதியோட வருகைக்காக அவரு காத்துக்கிட்டு இருந்தாரு. இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இளம்பருதி அந்த மூங்கில் பாலம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவான்னு அவருக்கு தெரியும். அவரு எதிர்பார்த்த மாதிரியே ரெண்டு மணி நேரத்துல இளம்பருதி அந்த மூங்கில் பாலத்தை குதிரையில கடந்து வந்துகிட்டு இருந்தான். பாலத்துல பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவனோட குதிரை மேற்கொண்டு நகராம முரண்டு பிடிச்சுக்கிட்டு அதே இடத்துல நின்னு முன்னங்கால்களை தூக்கி கனச்சுது. அதுக்கு காரணம் பாலத்தோட மறுபக்கத்துல கரடி வேஷத்துல நின்னுகிட்டு இருந்த ராஜசேகரவர்மன் தான். இளம்பருதி இப்ப தன்னோட குதிரைய கட்டுப்படுத்த முடியாம ரொம்பவே தடுமாறினான். மூங்கில் பாலத்திலேருந்து கீழே விழுந்தா ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குதிரையை எப்படியாவது சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சான். மிக பெரிய உருவத்தோட இவ்வளவு பெரிய கரடிய அவன் இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அவன் நல்லா போர் பயிற்சி எடுத்திருந்தாலும் ஒரு காட்டு விலங்க எதிர்கொள்றது எப்படிங்கிறது அவனுக்கு தெரியாம ரொம்பவே தவிச்சு போனான். அவன் எவ்வளவு சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாலும் அவனோட குதிரை ஒரு நிதானத்துக்கு வராம அவனை கீழே தள்ளிவிட முயற்சி செஞ்சு மறுபடியும் கந்தர்வபுரி நாட்டு பக்கமே ஓட ஆரம்பிச்சது. இளம்பருதி கீழே விழாம இருக்கிறதுக்காக குதிரையோட சேணத்தையும் கழுத்தையும் இறுக்கி பிடிச்சுக்கிட்டான். குதிரை தலை தெரிக்க ஓடின ஓட்டத்தை பார்த்ததும் அது இனிமே அரண்மனைக்கு போய் தான் நிக்குங்கிறது ராஜசேகரவர்மனுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அவரு உடனே மறைச்சு வச்சிருந்த தன்னோட குதிரையில ஏறி சுரங்கப்பாதை வழியா மறுபடியும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த ரெண்டு மணி நேரத்துல இளம்பருதி தன்னோட குதிரையில அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். உடைகள் எல்லாம் கசங்கி அலங்கோலமா வந்து சேர்ந்த அவனை பார்த்ததும் ராஜசேகரவர்மனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப வேதனையோட, ஏன் திரும்பி வந்துட்ட, எதையாவது மறந்து போய் விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்டாரு. இப்ப இளம்பருதி அவர்கிட்ட ரொம்ப சாமர்த்தியமா சொன்னான், இந்த குதிரைக்கு நாட்டுப்பற்று ரொம்ப அதிகம் போல இருக்கு, நம்ம நாட்டு எல்லைய தாண்டவே மாட்டேங்குது, காட்டாறுல இருக்கிற மூங்கில் பாலம் வரைக்கும் என்ன கூட்டிக்கிட்டு போயிட்டு அதுக்கு மேல போகாம ரொம்பவே முரண்டு பிடிச்சு மறுபடியும் இங்கேயே ஓடி வந்துடுச்சு அப்படின்னு பொய் சொன்னான். இப்ப ராஜசேகரவர்மன் அவங்கிட்ட, நீ உன்னோட பயணத்துக்கு நல்ல குதிரையாத்தானா தேர்ந்தெடுத்த, அப்புறம் ஏன் அந்த குதிரை பயந்து போய் திரும்ப ஓடி வரணும் அப்படின்னு கேட்டாரு. இப்ப இளம்பருதி அவர்கிட்ட தயங்கிக்கிட்டே, அது ஒண்ணுமில்லப்பா, மூங்கில் பாலத்தோட அந்த பக்கத்துல ஒரு சின்ன கரடி நின்னுகிட்டு இருந்துச்சு, அதை பார்த்துதான் குதிரை ரொம்ப மிரண்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். இப்ப ராஜசேகரவர்மன் அவங்கிட்ட, நீ வேணா நாளைக்கு நாட்டுப்பற்றே இல்லாத ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு
மறுபடியும் பயணத்துக்கு கிளம்பறியா அப்படின்னு கேட்டாரு. இப்ப இளம்பருதி அவர்கிட்ட நேரடியாவே, இல்லப்பா எனக்கு வெறுத்து போச்சு, நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க, எனக்கு உங்களோட இந்த சின்ன நாடே போதும் அப்படின்னு சொன்னான். இப்ப ராஜசேகரவர்மன் அவங்கிட்ட, ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு சக்கரவர்த்தி ஆகக்கூடிய தகுதி உனக்கு இல்ல, நீ மகேந்திரபுரிக்கு ராஜா ஆனா நீயும் கஷ்டப்பட்டு அந்த நாட்டு மக்களையும் கஷ்டப்படுத்துவ, ஆனா இப்ப நான் மகேந்திரவர்மனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவரோட ரெண்டாவது பையன் இளமாறன், நீங்க விருப்பப்பட்டா மகேந்திரபுரிக்கு நானே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். ராஜசேகரவர்மன் அவங்கிட்ட, அரண்மனையிலேந்து ஆடம்பரமா கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் வழியில நீயும் ஒரு நரியையோ முயலையோ பார்த்து பயந்து போயி திரும்பவும் அரண்மனைக்கே உன்னோட குதிரையை ஓட்டிக்கிட்டு வந்துட்டா மக்களோட கேலி பேச்சுக்கு ஆளாற மாதிரி ஆயிடும், அதனால எதுக்கும் யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொன்னாரு. ஆனா மகேந்திரபுரிக்கு போறதா உறுதியா சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில தன்னோட பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சுகிட்டு அறிமுக கடிதத்தையும் வாங்கிக்கிட்டு இளமாறன் அரண்மனையிலேந்து கிளம்பினான். அவனோட திறமையையும் வீரத்தையும் சோதிக்கிறதுக்காக மூங்கில் பாலத்துக்கு பக்கத்துல கரடி உடையோட ராஜசேகரவர்மன் காத்துக்கிட்டு இருந்தாரு. கரடி வந்தா அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு ஒத்திகையெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க வந்த இளமாறன் கரடிய பார்த்த உடனே ரொம்பவே பயந்து போயி இளம்பருதி மாதிரியே குதிரையை ஓட்டிக்கிட்டு மறுபடியும் அரண்மனைக்கே வந்து சேர்ந்தான். ராஜசேகரவர்மன் அவங்கிட்ட, உங்க அண்ணன் சொன்ன மாதிரியே நீயும் ஒரு கரடி கதைய சொல்ல போறியா அப்படின்னு கேட்டாரு. இளமாறன் அவர்கிட்ட, அண்ணன் கூட இந்த கரடிய பத்தி உங்ககிட்ட சரியா சொல்லல, இந்த கரடி ஒரு பெரிய படையையே அழிக்கக்கூடிய அளவுக்கு பலத்தோட இருக்கு, என்னோட முன்னோர்கள் செஞ்ச நல்ல செயல்களால்தான் நான் மறுபடியும் அரண்மனைக்கு உயிரோட திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். இப்ப ராஜா அவங்கிட்ட, அப்படின்னா உனக்கு சக்கரவர்த்தி ஆகணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டாரு. இளமாறன் அவர்கிட்ட, நம்ம நாட்டுல சாப்பாட்டுக்கா பஞ்சம், நல்லா சாப்பிட்டுட்டு அரண்மனையில ஓய்வெடுக்கிறத விட்டுட்டு ஒரு நாட்டுக்கு எதுக்கு சக்கரவர்த்தியாக ஆசைப்படணும் அப்படின்னு கேட்டான். ராஜா அவங்கிட்ட ரொம்ப வெறுப்பான குரல்ல, நீ சொல்றது சரிதான்ப்பா, சாப்பாட்டு ராமனா ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் தான் ரொம்ப வெக்கப்படணும், நீ போய் சாப்பிடு, மூணு பிள்ளைகள் இருக்கிறதுனால எனக்கு எந்த பயனும் இல்ல, மகேந்திரவர்மன் மாதிரி எனக்கும் ஒரு பெண்ணே பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. ஆனா இளமாறன் அவரு சொன்னதை கண்டுக்காம தலைய குனிஞ்சுகிட்டு அங்கேருந்து போயிட்டான். இதையெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த இளங்குமரனுக்குத்தான் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில கேட்கலாம். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.